ராஜஸ்தான் மாநிலத்தில் 200 தொகுதிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 200 தொகுதிகளில் 2018 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுச்சு. சுயேசை வேட்பாளர்களோட ஆதரவோட ஆட்சியை தக்க வச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி. இப்போ 2023 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 150 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறும்னு ராகுல் காந்தி அவர்களும் சொல்கிறாங்க, அசோக் கெலாட் அவர்களும் சொல்கிறாங்க. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் ட்விஸ்ட் காத்திருக்கு. ஏன் அப்படின்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இதுவரைக்கும் ஒரு டைம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இன்னொரு டைம் வந்து பிஜேபி வரும், இப்படிதான் மாறி மாறி வருமே தவிர எந்த ஒரு அரசாங்கமும் தொடர்ந்து இரண்டாவது முறை வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் திரும்பவும் இரண்டாவது முறை காங்கிரஸ் கட்சி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு சில பிரிவினர், வாக்காளர்களில் இருக்கக்கூடிய சில பிரிவினர் காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றிக்கு உதவுவாங்க அப்படின்ட்டு பல கருத்து கணிப்புகளும் அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க. அதை பற்றின ஒரு விரிவான வீடியோவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் நவம்பர் 25 சட்டமன்றத்திற்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் சில இடங்களில் ஒரு கட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் சில இடங்களில் முடிய இருக்கிறது. நவம்பர் 30 5 மாநிலத்திற்கும் தேர்தல்கள் நடத்தி முடிச்சு டிசம்பர் 3 முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இந்த 5 மாநில தேர்தல்களில் இந்த கடந்த 10 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2013 காலகட்டத்திலிருந்தே காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு பிஜேபி மோடி அவர்களெல்லாம் ஒரு முழக்கத்தை முன் வச்சாங்க. 2012, 2013, 2014 அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் ஊழல் குற்றச்சாட்டை மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாஜக. விலைவாசி உயர்வாக இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை உயர்வாக இருக்குது, நாடு வந்து வளர்ச்சி அடையலை, ஊழலால் பீடிக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னு ஒரு புறம் சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் பிஜேபியினுடைய மறைமுக ஆதரவாளர்கள் ஒரு கேம்பெயின் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஊழலுக்கு எதிராக இந்தியா அப்படின்னு. அப்படி இருந்த காலகட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 2014 2022 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி பல்வேறு சோதனைகளை சந்திச்சிச்சு. பாரத் ஜோடா யாத்திரை, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரைக்கு அப்புறம் கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களை அறுதி பெரும்பான்மையோட வெற்றி பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சிக்கு மல்லிகார்ஜுன கார்கே அப்படிங்கிற ஒரு தலித் தலைவர் கர்நாடக மாநிலத்திலிருந்து வராரு. அவர் தலைவராக ஆனதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல் பார்வையே டோட்டலாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கடந்த 50 வருடங்களாக எதை வச்சு அரசியல் பண்ணாங்களோ, எந்த மாதிரியான மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்தாங்களோ, அந்த திட்டங்கள் அனைத்தையும் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி எடுத்துகிட்டு போகுது. பெண்களை மையப்படுத்தி சில வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கர்நாடக மாநிலத்தில் ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. கர்நாடக மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த பிஜேபி ஃபுல் பவரில் இருக்கிறாங்க, மணி பலத்தோடு இருக்கிறாங்க. மோடியிலிருந்து அமித்ஷாலேருந்து எல்லாரும் ஃபுல் கேம்பெயின் அந்த மாநிலம் முழுக்க பண்ணியும் கர்நாடக மாநிலத்தில் அது வரைக்கும் மும்முனை போட்டி இருக்கும். மதச்சார்பற்ற ஜனதா தளம், பிஜேபி, காங்கிரஸ் இந்த 3 கட்சிகளுக்குள்ளே போட்டி இருக்கும். ஆனால் இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மையாக ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த 5 மாநில தேர்தல்களிலும் 2 போட்டியாளர்கள் தான் மெயினாக பார்க்கப்படுது, ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி அப்படின்னு. சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மிசோரம், தெலுங்கானா இந்த 5 மாநிலங்களிலும் பிஜேபி வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பல்வேறு கருத்து கணிப்புகளும் வருது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தான் கொஞ்சம் இழுபறி இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு உறுதியாயிருச்சுன்னு பல்வேறு இறுதிக்கட்ட தகவல்கள்லாம் வருது. அது எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி 2 நாட்களில் ராகுல் காந்தி அவர்கள் செய்த பிரச்சாரம், மோடி ஒரு கூடை, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோற்றதற்கு மோடி தான் காரணம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து வடமாநிலங்களில் பொதுவாகவே பரவிக்கிட்டு வருது. அந்த அடிப்படையில் பொதுக்கூட்டத்தில் அங்கே கூடியிருந்த மக்களே கேட்குறாங்க. அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் சில பதில் சொல்கிறாரு. அந்த பதில் அந்த மாநிலம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு சொல் பார்க்க முடியுது. மோடி அப்படிங்கிறவர் வந்து ஒரு அவசகுணம் கொண்டவர், அவர் அதானிகளுக்காக தான் வேலை செய்கிறாரு, அவர் பொதுமக்களுக்கு வேலை செய்யலை அப்படிங்கிற பிரச்சாரம் ரொம்ப விமரிசையாக போய் சேர்ந்துருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கான நலத்திட்டங்களை காங்கிரஸ் கட்சி மிக சிறப்பாக கடந்த 5 வருடங்களில் அசோக் கெலாட் கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
அது வந்து மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு பெண் வாக்காளர்களை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் 200 தொகுதிகள் இருக்குது. அந்த 200 தொகுதிகளில் 100 தொகுதிகள் ஜெயித்தோம்னா அந்த ஹாஃப் வே மார்க்கை கிளியர் பண்ணிடுவாங்க. 2018 கிட்டத்தட்ட 99 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது, 73 தொகுதிகள் வந்து பாஜக வெற்றி பெறுது, மற்ற கட்சிகள் வந்து மற்ற இடங்களை பிடிக்கிறாங்க. இதில் பெரும்பாலும் கீ பிளே பண்ணது பெண்களுடைய வாக்குகள் தான் அப்படின்னு பார்க்கப்படுது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67.18% பெண் வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. ஆண் வாக்காளர்களை விட ஒரு கொஞ்சம் சதவீதம் அதிகமாக தான் வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. 2019-22 இந்தியா முழுக்க பெண் வாக்காளர்களுடைய சதவிகிதம் கிட்டத்தட்ட 5.1% வளர்ச்சி பெற்றிருக்கு. இதே இது ஆண் வாக்காளர்களை பார்த்தீங்கன்னா 3.1% தான் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால தான் இந்தியா முழுக்க பெண்களை மையப்படுத்தி மக்கள் நலத்திட்டங்களை காங்கிரஸ் கட்சி கொண்டு வரணும்னு துடிக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு மாநில தேர்தல்களிலும் பெண்களுக்கான உரிமைத் தொகையை முன்னிறுத்தி கொண்டு வர திட்டங்களாக இருக்கட்டும், இலவச மின்சாரமாக இருக்கட்டும், சமையல் எரிவாயுக்கு மானியங்கள் கொடுக்கப்படுறதா இருக்கட்டும், மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே பெண்கள் மனதில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அசைக்க முடியாத செல்வாக்கை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.26 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அதில் ஆண் வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா 2.74 கோடி ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.52 வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வந்திருக்கு. இந்த விஷயத்தில் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த பல திட்டங்கள் பெண் வாக்காளர்களை கவர்ற மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கிறதாக பார்க்க முடியுது. 2023 மார்ச் மாதமே அந்த மாநிலத்தில் அனைத்து பெண்களுக்கும் இலவச பேருந்து அப்படிங்கிற திட்டத்தை அசோக் கெலாட் அவர்கள் தொடங்கி வச்சிட்டாரு. இப்போ வருஷத்துக்கு 10,000 ரூபாய் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு கடன், வட்டி இல்லாத கடன், தொழில் முனைவர்களுக்கு வட்டி இல்லாத கடன், விவசாயி மாடு வச்சிருக்கிறாங்க அந்த மாட்டு சாணத்தை வந்து அரசாங்கமே 1 கிலோ 2 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற திட்டங்கள், அதை தாண்டி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் பல ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த மாநிலத்தில் பேட்டி கொடுத்தாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த வெங்கடேஷ் அப்படிங்கிறவரெல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற வாக்கு சதவீதம்ன்றது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது 22 லட்சம் பேர் இருக்காங்க. 80+ வயதுக்கு மேலே இருக்கிறவங்க 1,178,000 இருக்கிறாங்க. பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறவங்க 5.61 லட்சம், சர்வீஸ் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க 1.41 லட்சம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப்வே மார்க்கை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத்தருவதற்கு மிகப்பெரிய அளவில் அரசு ஊழியர்களும் பெண்களுடைய வாக்கு சதவிகிதமும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் மாநிலத்தில் சாதி அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜர் ஒரு பிளேயராக இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்புடைய அடிப்படையில் மக்களுக்கு அதிகாரங்களும் உரிமைகளும் வழங்கப்படும். ராகுல் காந்தி சொன்ன அந்த வார்த்தையை மக்கள் அங்கே ரொம்ப நம்புகிறாங்க. இறுதிக்கட்ட பிரச்சாரங்களில் மோடி அவர்களுடைய வாக்குறுதிகளோ பாஜகவினுடைய வாக்குறுதிகளோ அங்கே பெரிய அளவுக்கு எடுபடலை அப்படிங்கிறத தான் அந்த கள நிலவரங்கள் சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு செய்தித்தாள்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து பெறக்கூடிய வார்த்தைகளை வச்சு கருத்து கணிப்பு மாதிரி வெளியிட்டுட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. 100 இடங்கள் தேவைப்படக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 140-150 இடங்களை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு அசோக் கெலாட் அவர்களே சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த பெண்களை மையப்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேயுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% மேலே காங்கிரஸ் கட்சி வந்து விமன் வாக்காளர்களை வந்து வேட்பாளர்களை வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கிறது. ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ராஜஸ்தான் மாநிலத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் மேலே அங்கே வந்து இதுவரைக்கும் பிஜேபியில் வந்து வசுந்தரா ராஜே சிந்தியா அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து முன்னாள் முதல்வர், பாஜகவை சார்ந்தவர், அந்த மாநில ராஜகுடும்பத்தை சார்ந்தவர், அவருக்கு அந்த மாநிலத்தில் பாஜக வந்து அவரை முன்னிலைப்படுத்தி முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பிஜேபி அந்த மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அங்கே உள்ள ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால்
மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தங்க இலிருவரை தவிர வேற யாருமே பாஜகவில் வளர விடக்கூடாது, மாநில தலைவர்கள் பெருசாக எடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு கொடுக்கும். ஏன்னா அந்த லோக்கல் தலைவர்களுக்கு அந்த மாநிலத்திலும் சில செல்வாக்குகள் இருக்குது. கர்நாடகாவில் அதே தப்பை தான் பண்ணாங்க, எடியூரப்பாவை ஓரங்கட்டினாங்க, அதனால தான் அங்கே பெரிய தோல்வியை சந்தித்தாங்க. அதே மாதிரி தான் இப்போது மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் சத்தீஸ்கர்லேயும் தோல்வியை சந்திப்பாங்க பாஜக அப்படிங்கிற இன்னொரு தகவலையும் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு 150 இடங்கள் வெல்வது ரொம்ப எளிது அப்படின்னு கள நிலவரங்கள் சொல்லுதுன்னு அநேக அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் பேசிக்கிட்டு வராங்க. இதை தாண்டி காங்கிரஸ் கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு. அதுவும் குறிப்பாக பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் வரவேற்பை பெற்றிருக்கு. அந்த மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொழில் முனைவோர்களுக்கு 500,000 வரைக்கும் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக தான் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிசம்பர் 3ஆம் தேதி இந்த 5 மாநிலங்களில் கிட்டத்தட்ட 4 மாநிலங்களில் பிஜேபி வந்து வாஷ் அவுட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. மிசோரத்தில் மட்டும் காங்கிரஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தெலுங்கானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இது எல்லாத்துலேயுமே 99% காங்கிரஸ் கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதில் மத்திய பிரதேசத்திலும் சத்தீஸ்கர்லேயும் உறுதியாக காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத எல்லாருமே ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாங்க. தொடர்ந்து இதை குறித்து பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.